ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான். அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சில் மூலமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நீ சொல்லுங்கள். ஏன்னா அவேர்னஸ் வீடியோஸ் வந்து நிறைய நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நேற்று வந்து நம்ம என்ன பண்ணிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூவில் வந்து நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ தொகை வந்து நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறோம். அதை நிறைய பேர் நீங்கள் பார்க்கல. இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்கன்னா சொல்லுங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கவுன்சிலிங் வச்சு நடத்தி முடிச்சிருவாங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டிகல்ச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பசங்க வந்து அட்மிஷன் போடுவாங்க. பை சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஎன்ஏயூ கவுன்சிலிங்லேயும் பசங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்ளை பண்ணி அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ டிஎன்ஏயூவில் சீட் கிடைச்சோடனே பசங்க என்ன நினச்சிடறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏயூக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. இதனால தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன தான் டிஎன்ஏயூ கூடயே நமக்கு வந்து இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பேரலாம் நடந்தாலும் எப்போ வந்து டிஎன்ஏயூ கவுன்சிலிங் முடியுதோ அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து நமக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏயூ கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் சீட் எடுத்துகிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயூலேயும் அக்ரிகல்ச்சர் சீட் கிடச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கிடச்ச சீட்டுக்கே என்ன பண்ணுறீங்கன்னா போயிடுவீங்க. அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே வெயிட் பண்ணியிருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சீட்டு கிடைக்காம அது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடமாக இருந்துருது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் டிலே பண்ணி தான் அவங்க என்னென்னா நடத்துவாங்க கவுன்சிலிங்கை. ஏன்னா இந்த ஒரு காரணம் தான் என்னென்னா டிஎன்ஏயூக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாறுதல் வந்து நடக்கும் சரியா. அதனால அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் கவுன்சிலிங்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.